ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமர்ஸ். ஸோ ரொம்ப 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 ஒரு வித்தியாசமான வீடியோ இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கோம். அப்படி என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்டென்ட் ரைட்டிங்கை பற்றி இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணுறேன். தமிழில் நான் தேடி பார்த்தேன், ரொம்ப பெருசாக இல்லை. கண்டென்ட் ரைட்டிங்கை பற்றி உண்மையிலே பேசுகிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது வாண்டடாக மூடி மறைக்கப்பட்ட ஒரு ஒன்றா, இல்லை தமிழ் சினிமா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மூவி ஹிட் ஆனால் சார் இந்த ஹீரோ எப்படி நடிச்சிருக்காருப்பா, இந்த டேரக்டர் எப்படிலாம் எடுத்திருக்காருப்பா, இந்த ஷார்ட் எப்படி வச்சிருக்காருப்பா, சினிமாகிராஃபியை பற்றி, அப்புறம் எடிட்டர் இந்த மாதிரி வேலை பார்த்துருக்காங்க, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ சினிமாவிலேருந்து ஒரு படம் இருந்தால் ஹீரோ டேரக்டர் ஆரம்பித்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஊடுருவிப்பு இருக்கும். ஆனால் ரொம்ப நாளாக வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் ஒரு ஆளுங்க இருப்பாங்க. ஸோ ஹீரோ நடக்கிறதுக்கு, ஹீரோ ஒரு ஆளை போய் அடிக்கும் போதோ, இல்லை மூச்சு விடுற காற்று முதல் கொண்டு, ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து சேர்ந்தது தான் ஒரு மூவி அந்தளவுக்கு இம்பாக்ட் ஆகுனா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேக்கெண்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆன்லைனில் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம்கெல்லாம் போங்க, இகாமர்ஸ் ஆகட்டும், யூடியூப், பிளாகிங், அஃப்லேட் மார்க்கெட்டிங், ட்ராப் ஷிப்பிங், எதாக இருந்தாலும் சரி, ஸோ கண்டென்ட் ரைட்டிங் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து ஒரு பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இன்ஃபேக்ட் வந்து இது ஒரு கன்வர்ஷன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே இகாமர்ஸ் பிஸ்னஸ்ல ஆகட்டும், ஒரு அஃப்லேட் மார்க்கெட்டிங், ட்ராப் ஷிப்பிங், ஒருத்தரை வந்து அந்த இடத்துல ஒரு சேல் ப்ரொசீட் ஆகுதுன்னா அந்த கன்வர்ஷனுக்கு வந்து அவங்கள அந்த மக்களை வந்து இதை வாங்கு அப்படின்ற ஒரு கன்வர்ஷன் ஃபேக்டருக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங் வந்து ஒரு மிகப்பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். சரி சார், இகாமர்ஸ்க்கு ஓகே, ஒரு சில இந்த மாதிரி ஒரு சேல்ஸ் ஓரியன்டாக ஒரு ப்ராசஸ், ட்ராப் ஷிப்பிங், அப்ளேட்லாம் ஓகே, யூடியூப் பிளாகிங்லாம் சொன்னீங்களே, அந்த அளவுக்குலாம் எந்த ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எல்லாமே நான் ரிவல் பண்ண விரும்பலை. ஏன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய கண்டென்ட் ரைட்டர் வந்திருக்காரு, ஒரு 1 இயராக அவர் எனக்கு பழக்கம். என்னோட இகாம் பிஸ்னஸ்க்கு ஒரு சில ஆன்லைன் ஓரியன்டான எல்லா சர்க்கிளுமே அவர் தான் எனக்கு கண்டென்ட் ரைட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயம் நான் எப்போ ஃபீல் பண்ணேன்னா, கண்டென்ட் ரைட்டருக்கு முன்னாடி நடந்த சேல்ஸை விட இப்போ எனக்கு ஒரு ஒரு ஆர்கானிக்காக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்போ ஏதோ ஒன்று இருக்குப்பா அப்படின்னு நான் வந்து கண்டென்ட் ரைட்டிங்கை பற்றி முழுசாக படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணுச்சு, நம்ம இப்போ இவரை பற்றி நம்ம ஏன் இன்னும் சொல்லாமல் இருக்கோம். ஸோ பர்டிகுலராக ஒரு கண்டென்ட் ரைட்டரோட மேஜர் ரோல் என்னென்ன இருக்குது, ஸோ அவங்க எப்படி இந்த ஒரு பிஸ்னஸ்க்கு செட் ஆவாங்க, அவங்களோட உதவி எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும், அதெல்லாம் வந்து நம்ம ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணி நம்ம மக்களுக்கு தெரிவிக்கலாம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோவும் பார்க்கலாம், நீங்கள் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவும் பார்க்கலாம். இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ ஓகே ப்ரோ, அவேர்னஸ் நீங்கள் சொல்ல வரீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம சந்தோஷ் சாரை மீட் பண்ணி அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட சந்தோஷ் இருக்கார், ஒரு ப்ரொஃபஷனல் கண்டென்ட் ரைட்டர். ஸோ எனக்கும் சரி என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய சர்க்கிளில் வந்து இவர் தான் வந்து கண்டென்ட் எழுதி கொடுத்துட்ருக்காரு. ஸோ இப்போ அவர்கிட்டே நம்ம நான் சொன்ன பார்த்திங்கன்னா இன்ட்ரோடு சொன்ன மாதிரி கண்டென்ட் ரைட்டிங்க்கு எவ்வளோ ஒரு நாலேஜ் தேவைப்படும், அதோட மேஜர் ரோல் ப்ளே பண்ணுன்னு சொன்னேன், அது இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுது அப்படின்ற எல்லாமே அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். வணக்கம் சந்தோஷ். வணக்கம். ஓகே, உங்களை பற்றி நீங்களே ஒரு சில வார்த்தைகள் சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நண்பர்களுக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் செல்வாந்தோனி சந்தோஷ், ஈரோட்டில் இருந்து ஒரு கண்டென்ட் ரைட்டர். கண்டென்ட் ரைட்டிங் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, யூஜியிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கண்டென்ட் ரைட்டிங் தவிர்த்து ரைட்டிங்கில் என்னென்னலாம் பண்ணுவோம், ஃபிக்ஷன் ரைட்டிங், நாவல் ரைட்டிங், அதுவும் சரி, இப்போ காப்பி ரைட்டிங் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் எழுதும் இல்லையா, அந்த காப்பி ரைட்டிங்லேருந்து எல்லா ரைட்டிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் கரண்ட்டில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டா சந்தோஷ்? ஆமாம், இப்போ நான் பிஎட் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன். பிஎட் ஃபைனல் இயர், ஆமாம். அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி எம்ஏ இங்கிலீஷ் பண்ணியிருக்கேன். ஓ, பிஏ இங்கிலீஷ் லிட்டர், எம்ஏ இங்கிலீஷ் லிட்டர்ச்சர், பிஎட், மூணு. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ கண்டென்ட் ரைட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு எப்போ தேவைப்பட்டுச்சுன்னா, ஒரு ஆர்கானிக்காக எனக்கு ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்டில் சேல்ஸ் கொண்டு வரணும், என்னோடய ப்ராடக்ட்டுக்கு வந்து என்ன தான் நான் கேம்பெயின் பண்ணாலும் ஒரு லைஃப் லாங் நான் கேம்பெயின் ரன் பண்ண முடியாது, கரெக்டாக. பட் அந்த சமயத்தில் ஆர்கானிக்காக எனக்கு வந்து ஒரு யூஸ் கிடைக்கும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நான் தேடி பார்க்கும்போது டைட்டில் அவங்க கீவேர்ட்ஸை போடுங்க, கீவேர்ட்ஸ் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது, கீவேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அதுப்போ மொட்டையாக டைட்டிலில் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஃபுட்வேர் விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், மென்ஸ் ஃபுட்வேர், மென்ஸ் ஃபுட்வேர் டைட்டிலில் புல்லட் பாயிண்ட்ஸ் மென் ஃபுட்வேர் டிஸ்கிரிப்ஷன், மென் ஃபுட்வேர் போட்டால் யாரும் வாங்குவாங்களா? கண்டிப்பாக. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு எத்தனை கீவேர்ட்ஸ் இருந்தாலும் அதை இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, அந்த விஷயங்களை உள்ள ஆட் பண்ணுறதுக்கும் ஒரு கண்டென்ட் ரைட்டிங் தேவைப்பட்டுச்சு. ஆனால் வந்து எனக்கு வந்து சத்தியமாக எழுத வராது. ஹோ காட் பியூட்டிஃபுல் அப்படின்ற போயமே வந்து நான் டெய்லி எழுதி பார்த்தா கூட 10th எக்ஸாமில் ஒரு 3 மார்க் எழுதி வச்சுட்டு வந்தேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து கண்டென்ட்லாம் எழுத வராது. ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், சும்மா ஒரு ஒரு பிளாக் எழுதுங்க, பிளாக் எழுதுறதுன்னு அவங்க அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அதோட கஷ்டங்கள் என்னென்ன இருக்குது? ஸோ ஒரு கண்டென்ட்னா என்னென்ன ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, எல்லாரும் எழுத முடியுமா? சி, இப்போ நம்ம இதில் இருக்க கஷ்டங்கள் பற்றி சொல்லிடலாம். கஷ்டம்னு சொல்லும் போது இது நீங்கள் ரொம்ப கஷ்டம்னு நினைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இது நீங்கள் கீவேர்டு அப்படின்னு பார்க்கறது அதுவும் ஒரு சைடு பார்க்கணும். அட் த சேம் டைம் நீங்கள் என்ன பார்க்கணும்னா, உங்களோட டார்கெட் ஆடியன்ஸோட பீப்புள் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவங்க எந்த மாதிரி லாங்குவேஜ் பேசுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ப்ரொஃபஷனலாக இப்போ இகாமர்ஸ்க்கு எழுதுவோம்னா அதுக்கு நம்ம ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ்லேயும் எழுதலாம். அட் த சேம் டைம் ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து தங்கிலீஷில் பேசுவாங்க, அவங்களோட பிளாக் அவங்களும் வச்சுருப்பாங்க, அதில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தங்கிலீஷில் தான் எழுதியிருக்கோம். ஏன், அது கூகுள் இண்டெக்ஸ் பண்ணலையா, அதில் பீப்புள் வந்து ட்ராஃபிக் அதிகமாக வரலையா. ஸோ இதில் மெயின் ப்ரையாரிட்டி என்ன பண்ணால், உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ், உங்களோட கம்யூனிட்டியோட
ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்களோட அப்பா அம்மா மாதிரி நீங்கள் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கூகுளோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் ஒரு ரைட்டிங் அந்த சில எந்த ஸ்கில்லாக இருந்தாலும் வர முடியும். கண்டென்ட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க கீவேர்ட்ஸ் வச்சு போடணும்னு. இப்போ நான் என்ன சொல்லணும்னா, டிஜிட்டல் டீபக்னு ஒருத்தர் எனக்கு தெரியும். அவர் வந்து நம்ம சேலத்துலேருந்து பிறந்தது வந்து எனக்குலாம் பெரிய இன்ஸ்பிரேஷன். 2012 அவர் பிளாக்லாம் தொடங்கி இப்போ இந்தியாவிலேயே பெரிய ஒன் ஆஃப் த டாப் 5 ஆன்லைன் பில்டு பர்சனாலிட்டிஸாக இருக்காது. டிஜிட்டல் டீபக் .com போனீங்கன்னா தெரியும். அவரில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கீவேர்ட்ஸ் மேலே கான்சன்ட்ரேட்டே பண்ணாதீங்க, அப்போ உங்களுக்கு அந்த க்ரியேட்டிவிட்டியே நேச்சுரலாக வராது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எழுது, வீடியோனா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் பண்ணுங்கள், எழுதுனா ஆட்டோமேட்டிக்காக எழுதுங்க ஃப்ளோவாக. இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் கூட சொல்லுவாங்க ஸ்பான்டேனியஸ் ஓவர் ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ்னு. அந்த மாதிரி ஸ்பான்டேனியஸாக நீங்கள் எழுதுங்க, அப்படி எழுத எழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆடியன்ஸ் பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் அது நம்ம கீவேர்டு இப்படி போடலாமா, கூகுள் ட்ரெண்ட்ஸில் போய் டைப் பண்ணலாமா, இல்லைனா எஸ்இஓ போய் பண்ணலாமா அப்படின்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் திங்கிங்கில் வந்து கடைசியில் அந்த ப்ராஜெக்டே விட்டுட்டு போயிடுவீங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டிங் அட் ஃபர்ஸ்ட், கோ பை டே பை டே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம். ஸோ சந்தோஷ் என்ன சொல்கிறாருன்னா, ரஜினி சார் வந்து ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார், அது எந்த மாட்டு கருத்து இல்லை. ரஜினி சார் இருந்தால் போதும்ப்பா, படம் ஹிட் ஆகிடும் சொல்ல முடியுமா? சத்தியமாக இப்போ நம்ம மக்கள் வந்து மெச்சூர்ட் ஆடியன்ஸாக இருக்காங்க. ஸோ ரஜினி சார் நடித்தா மட்டும் போதாது, ரஜினி சார் ஒரு கீவேர்டு ஓகேவா, ஆனால் அந்த டேரக்டர், அந்த ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ஒரு சேர இருந்து ஒரு ஃப்ளோவில் வந்தால் மட்டும்தான் அந்த மூவி ஹிட் ஆகும். அது மாதிரி தான் கீவேர்ட்ஸ் மட்டும் நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டா போதாது, ஆனால் அந்த வே ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது, புல்லட் பாயிண்ட்ஸ் எழுதுறது எல்லாமே அந்தந்த இடத்துல இண்டெக்ஸ் ஆகணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை வந்து அந்த மக்கள்கிட்ட ஆடியன்ஸை கன்வர்ஷன் ரேட்டை அதிகப்படுத்தும். ஸோ ஒருத்தங்க வராங்க, ஒரு நிறைய கன்வர்ஷன்ஸ்க்காக நம்ம என்னமோ பண்ணுவோம், இமேஜஸ் அழகழகாக எடுப்போம், செலவு பண்ணி எடுப்போம், மாடல்ஸை பிடிப்போம், ஆனால் முக்கிய டைட்டிலோ ஒரு புல்லட் பாயிண்ட்ஸோ ஒரு டிஸ்கிரிப்ஷனோ நமக்கு தேர்ந்த மாதிரி அவசரத்துக்கு எழுதி விட்டோம்னா அந்த இடத்துல வந்து அது நம்ம கஷ்டப்படுறதுக்கு பலம் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டென்ட் ரைட்டிங்க்குன்னு ஒரு நீங்கள் நேரத்தை ஒதுக்கணும். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, எனக்கு வந்து நான் எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி எனக்கு கண்டென்ட் ரைட்டிங் எழுத வராது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ரைட்டிங்கை பிடிச்சி தான் எழுத விடுவேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ கண்டென்ட் ரைட்டிங் எந்த இடத்துல நீங்கள் அந்த ஃப்ரீலான்சிங் பண்ண ஆரம்பிச்சிங்க, அந்த ட்ராவல் எப்படி ஆரம்பிச்சு, இப்போ நீங்கள் யார் யாருக்கெலாம் எழுதி கொடுத்துட்ருக்கீங்க சந்தோஷ்? எஸ், ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா யூஜி ஃபஸ்ட் இயர்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன், க்ரியேட்டிவாக ஓன எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ஃபிக்ஷன் எக்ஸாம் எழுத செமஸ்டர் நாங்கள் கதை எழுதுவோம் அந்த மாதிரியா? செமஸ்டர் எழுத மாதிரி இல்லை, ஆனால் கதை தான். என்னென்னா ஃபிக்ஷன் போயம் ரைட்டிங்கில் எழுதி அமேசானில் இ புக்கை பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தேன். டே பை டே போகும்போது நம்ம ரைட்டிங்கில் ஒன்லி ஃபிக்ஷனில் மட்டும் இருக்காமல் எல்லா ஃபீல்ட் ஆஃப் ரைட்டிங்கை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நான் ஃபிக்ஷன், காப்பி ரைட்டிங், கண்டென்ட் ரைட்டிங், அப்புறம் பிஆர் ரைட்டிங், இந்த மாதிரி எல்லா ரைட்டிங்லையும் நம்ம இருக்கலாமே, ஏன் நம்ம ஒன்லி ஃபிக்ஸ்டாக இருக்கணும் தான். டே பை டேவோ பிஜி முடிக்கும் போது நான் இந்த மாதிரி கண்டென்ட் ரைட்டிங்குள்ளே வந்தேன். இப்போ ஒரு 5 இயர்ஸாக நான் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி என்னோட வெப்சைட்டில் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ஃப்ரீலான்சிங்காக பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஃப்ரீலான்சிங் உங்களோட கிளைண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்க? இப்போ நான் இ காமர்ஸ் பிஸ்னஸ் மேன், நான் உங்ககிட்ட வரேன், என்ன தவிர்த்துட்டு யாரெல்லாம் உங்களோட அப்ரோச் பண்ண வராங்க? ஆமாம், இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டென்ட் ரைட்டிங்கிறது எல்லா இடத்துலையும் தேவைப்படுறதுனால யூடியூபர்ஸ் தான் எவ்வளோ பண்ணிட்டுருக்காங்க எங்கள் கூட கிளைண்ட்ஸாக. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் வச்சிருக்கவங்களும் பண்ணுவாங்க, இப்போ வீடியோ போடுறவங்களுக்கும் நாங்கள் எழுதி தரோம், ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் எழுதி தந்துட்டுருக்கோம். அட் த சேம் டைம் அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க வந்து அவங்களுக்கு சேல்ஸ் தான் முக்கியமாக இருக்கும். போது அந்த சேல்ஸ் கன்வெர்ட் ஆகிறதுக்கு சார் சொன்ன மாதிரி ரைட்டிங் தான் பவர்ஃபுல் டூலாக இருக்கும், அதுக்கு நான் உதவி பண்ணிட்டுருக்கேன். உதாரணமாக இப்போ ரீசெண்டாக சொல்லணும்னா, போன மாதம் நம்ம பேண்டமிக்ல நடந்த சொல்லணும்னா, ஒரு பெரிய யூடியூப் சேனல் ஒரு 40,000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பல்காக ஒரு கண்டென்ட் ரைட்டிங் நான் தான் எழுதி கொடுத்தேன். ஏன்னா அவங்க புதுசாக ஒரு பிளாக் ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க ஆட்சன்ஸ் அப்ரூவல் வேணும் அந்த மாதிரி தான் எங்களுக்கு கேட்டாங்க. அதுக்கு ஒரு 30 ஆர்டிகல் இருந்தால் போதுங்க சார் நீங்கள் எழுதித்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. சரின்னு நாங்கள் 30-31 ஆர்டிகல் எக்ஸ்ட்ராவே எழுதி கொடுத்தோம், அவங்க அப்ரூவல் வாங்குறதுக்கு எழுதி கொடுத்தோம். அதுவும் இமீடியட்டாக ஒரு 3-4 நாள்லேயே எழுதி கொடுத்துட்டு 30 ஆர்டிகல். ஓகே, இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க யூடியூபர்ஸ் வராங்க, பிளாகர்ஸ், அப்ளேட் மார்க்கெட்டர், இ காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே உங்ககிட்ட கண்டென்ட் எழுதி வராங்க. அந்த கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் இப்போ நாங்கள் ஒரு ரெக்கமெண்ட்ஸ் கொடுக்குறோம், கீவேர்ட்ஸ் போட்டு எழுதித்தாங்க அப்படின்னு, நீங்கள் அவங்ககிட்ட என்னென்ன கேட்பீங்க? ஏன்னா கண்டென்ட் ரைட்டிங் ஃபீல்டே நம்ம ஆடியன்ஸுக்கு புதுசு. இப்போ தான் ஓப்பனாக சொன்னால் நிறையா இன்டெலிஜென்ட் பீப்புளாம் பார்ப்பீங்க, பட் ஒரு சில பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்ககிட்ட நீங்கள் என்னென்ன ரெக்கமெண்ட்ஸ் கேட்பீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிளாகர்ஸும் வருவாங்க, அப்படின்னா யூடியூப்லேருந்து வருவாங்க, இ காமர்ஸ் பண்ணுறவங்களும் வருவாங்க. ஸோ இதில் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒவ்வொரு வேர்டு டிஃபர் ஆகும், 200 வேர்ட்ஸும் 500 வேர்ட்ஸும் அங்கே மினிமம் லிமிட்டே இருக்கும். பிளாகிங்க்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 700 வேர்ட்ஸ் கேட்பாங்க, ஏன்னா அங்கே பவுன்ஸ் ரேட் அதெல்லாம் பார்ப்பாங்க, அதனால் 700 வேர்ட்ஸ் வந்து 3000 வேர்ட்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. இங்கே இதில் என்னென்னா இப்போ வேர்ட்ஸை வச்சு நாங்கள் ப்ரைஸ் டிபெண்ட் பண்ணி போவோம். ஸோ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வந்து வேர்ட்ஸை வச்சு சார்ஜ் பண்ணுன்ட்டு, வேர்ட்ஸ் வந்து எதனால் ஒரு விஷயமாக கருதுறீங்க? ஏன்னா இப்போ அமேசானில் கீவேர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 256 கேரக்டர் சொல்கிறாங்க, 256 கேரக்டருக்குள்ளே நீங்கள் கீவேர்ட்ஸ் போட்டு ஒரு பிளாக் கொடுப்பாங்க, டிஸ்கிரிப்ஷனுக்கும் வந்து இத்தனை வேர்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எழுது, அதையே அந்த வேர்ட்ஸை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக சொல்கிறீங்க. அப்புறம் அந்த பவுன்ஸ் ரேட் சொல்கிறீங்களா, அது அதோட இன்டெப்த்தாக கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுங்கிறது எல்லாமே கண்டென்ட்ரா, ரெண்டு லைனில் எழுதினாலும் அது கண்டென்ட்ரா, இல்லை 250 வேர்ட்ஸ் எழுதினாலும் அது கண்டென்ட்ரா, சோஷியல் மீடியாவில் எழுதினாலும் நீங்கள் கண்டென்ட்ரா, இ காமர்ஸில் போனாலும் அது கண்டென்ட்ரா.
இதில் ஆக்சுவலி இந்த பவுன்ஸ் ரேட் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பவுன்ஸ் ரேட் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் அதிகமாக எழுதுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பவுன்ஸ் ரேட் கம்மியாகும். ஏன்னா பீப்புள் வந்து இன்ட்ரெஸ்டடாக படிப்பாங்க, ஸ்க்ரோல் பண்ணி படிச்சுட்டே இருப்பாங்க. இது வந்து டெக்னிக்கலாக என்ன மாதிரினா எஸ்இஆர்பி, கூகுளோட எஸ்இஆர்பியில் நம்ம அல்காரிதம் மேலே வந்து கூகுளில் ஃபஸ்ட் பேஜில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்துடும். ஸோ இப்போ அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும், வந்து ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து வீடியோவை ஜவ்வாக எழுப்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் கிழிச்சிட்டு வருவாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களோட அந்த மிட்ரோல் ஆட்ஸ் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ நாட் ஓன்லி யூடியூபர்ஸ், எல்லாமே அப்படி தான். அதே மாதிரி இப்போ ஒரு கூகுளோட அல்காரிதம் சரி, அமேசானோட சர்ச் இன்ஜின் அல்காரிதம், அல்காரிதம் மீன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை மேலே கொண்டு வா, இந்த வெப்பேஜை மேலே கொண்டு வான்னு டிசைன் பண்ணி வச்சுப்பாங்க, கரெக்டாக. ஸோ இப்போ ஒருத்தவங்க வராங்க, உள்ளே பார்க்குறாங்க, வெளியே போயிடுறாங்க ஒரு செகண்டில், அப்போ அந்த பவுன்ஸ் ரேட் வந்து அதிகம். இப்போ ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன். சரிங்க, பிளாக் பேப்பர் தெரியும் இல்லையா, அதை பற்றி ஏதாவது ஒரு 2 லைன் ஒரு ஒரு சின்ன கண்டென்ட் மாதிரி சொல்லுங்க. பிளாக் பேப்பர், ஓகே. பிளாக் பேப்பர் இஸ் த ஓல்டஸ்ட் ஸ்பைஸ் இன் இந்தியா. ஓகே, வி ஹவ் பீன் மேனுஃபேக்சரிங் இட் இன் அன் ஆர்கானிக் வே, ஸோ இட் வில் பி மோர் ஹெல்த்தியர் அண்ட் இட் வில் கிவ் மோர் டேஸ்ட் டு யூ. ஸோ இந்த மாதிரி எழுதலாம். ஓ, 2 லைனில். ஆமாம், இதில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கும் சந்தோஷ், இதில் நீங்கள் சொல்லுங்கள். வேர்ட்ஸ் எப்படியும் ஒரு 50 to 60 இருக்கும். 52. ஸோ இப்போ 2 லைன் 50 to 60, இதை படித்து பார்க்கறதுக்கு அதிகபட்சம் ஒரு நபர் வந்து இங்கிலீஷே ரொம்ப தடுமாறி படித்தா கூட ஒரு 30 செகண்ட் ஆகுமா, 30 செகண்ட் கூட ஒரு 20 செகண்டில் படித்து பார்த்துட்டு பவுன்ஸ் ரேட் ஆகி வெளியே போயிடுவாங்க. ஆமாம். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஒரு வெப்சைட் ஒரு 10 வெப்பேஜ் வந்து ஒரு 10 பேர் வந்தாலும் டக்குன்னு வெளியே போகிறாங்கன்னா அது ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி அந்த அல்காரிதம், சர்ச் இன்ஜினோட அல்காரிதம் என்ன கன்சிடர் பண்ணால் இது நம்ம இது வந்து ஒரு குப்பையான ஒரு வெப்பேஜ் பார்த்து நம்ம ஏன் ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்கானிக்காகவே டம்ப் பண்ணிவிடுவாங்க. கரெக்ட். இப்போ இது பிளாக் பேப்பரை வச்சு நம்ம ஒரு 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 50 லைன் 100 லைன் எழுதி அதை போஸ்ட் பண்ண வச்சுக்கோங்களா, ஒரு 3 பேராகிராஃபாக அதை ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அந்த சர்ச் இன்ஜின் வந்து பர்டிகுலர் விசிட்டர்ஸ் வந்து அந்த வெப்பேஜில் எவ்வளோ நேரம் செலவிடுறாரு, எவ்வளோ நேரம் அவரோட டைம் ஒதுக்குறாரு. இப்போ யூடியூபோட அல்காரிதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சன் ஒரு வீடியோ பார்க்குறாருன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்க்குறாரா, ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 3 நிமிஷத்தில் வெளியே போயிட்டாருன்னா எடுத்தோன்னே ஒரு 1000 விசிட்டர்ஸில் அந்த வீடியோவில் எதுவும் இல்லை போல இருக்குது, சும்மா கப்பையோ சும்மா ஒரு குப்பையோ யாரோ கண்டென்ட் போட்டிருக்காங்க போல இருக்குது, அந்த வீடியோஸ்க்கு வந்து வியூஸே வராது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து கண்டென்ட் ரேட்டிங் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ இவருக்கு ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்தோம் பார்த்தீங்களா, ஒரு 2 லைனில் சொல்லுங்கன்ட்டு. இப்போ நான் 1 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்போ யூடியூப்பில் இவங்க சொன்னாலே எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. இப்போ யூடியூப் வீடியோவாக இருந்தாலுமே இப்போ அதுலேயுமே கூகுள் வந்து வீடியோ அல்காரிதம்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ ஒரு சில இப்போ ஃபேமஸ் ஃபாரின் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. இப்போ 0 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரையும் நாங்கள் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருவோம், டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கணும். 3 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரையும் இப்போ இந்த டாபிக் பற்றி படிச்சிருக்க இன்ட்ரொடக்ஷன், 7 நிமிஷத்துலேருந்து 11 நிமிஷம் வரையும் கோல்டு மைன் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அங்கேயுமே அந்த கூகுள் என்ன பார்க்கணும், வீடியோவையும் ஒரு டெக்ஸ்ட் வச்சு தான் அந்த கூகுள் வீடியோவையும் எஸ்இஓ பண்ணுது. ஸோ அங்கேயும் கண்டென்ட் ரைட்டிங் தான். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்தோம், ஒரு பிளாக் பேப்பர் வச்சு 2 லைன் சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு. இப்போது ஒரு ஒரு இகாமர்ஸ் பிஸ்னஸ் பர்சனாக நான் வந்து எப்படி இங்கே அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு லைவாக செய்து காட்டலாம். ஸோ ஒரு இப்போ ஒரு ஹேண்ட்லூம் மேட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஹேண்ட்லூம்னா கைத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க, கையால் செஞ்சது ஒரு மேட்டு, அது மாதிரி கையால் செஞ்ச மேட்டுக்கு ஒரு லிஸ்டிங் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கப்பா. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன், எல்லாமே உங்களுக்காக நான் லைவாக என்னடா நடிக்கிறாங்களா பாரு, முன்னாடியே எழுதி வச்சுட்டு பேசுகிறாங்க அதான் இல்லை, ஜஸ்ட்டு எல்லாமே இந்த கண்டென்ட் ஃபுல்லாக ஒரு ஒரு அவேர்னஸ்க்காக இன்ஃபர்மேட்டிக்காக தான் கொடுக்குறேன். ஸோ ஒரு ஒரு கிளைண்ட்டு நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னை எப்பவுமே நான் நம்ப மாட்டேன் கண்டென்ட் ரைட்டர்லாம், எனக்கு கீவேர்ட்ஸ் நான் தான் ரெடி பண்ணுவேன், உட்காந்து நான் தான் ரிசர்ச் பண்ணுவேன், எனக்கு தேவையான என்னோட ப்ராடக்ட் என்னென்ன கீவேர்டுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு கீவேர்ட்ஸ் நான் ஹேண்ட்லூம் மேட்டுக்கு நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். பார்த்தீங்களா, எல்லாம் பேச வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, இது எல்லாமே ஒரு உங்களுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனு. ஸோ அந்த ஹேண்ட்லூம் மேட்டுக்குன்னு ஒரு ஒரு 10 கீவேர்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா. ஸோ இது எல்லாமே அந்த 10 கீவேர்ட்ஸ் இவட்ட கொடுக்குறேன், இவர் இப்போ நம்ம லைவாக எழுத வைக்கலாம். ஸோ எப்படி எழுதுறாரு, கிட்டத்தட்ட ஒரு 150 வேர்ட்ஸை வச்சு ஒரு கண்டென்ட் எழுத சொல்லலாம், எப்படி எழுதுறாரு, அந்த கீவேர்ட்ஸ்லாம் இண்டெக்ஸ் ஆகிற மாதிரி எழுதுறாரா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஹேண்ட்லூம் மேட்டுக்கு வந்து ஒரு 10 கீவேர்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம். ஸோ அந்த 10 கீவேர்ட்ஸை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 பக்கத்துக்கு டிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு ஒரு இகாமர்ஸில் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் மேனாக நான் இந்த மாதிரி தான் வேலை வாங்குவேன். ஸோ அவர் எழுதி கொடுத்துருக்காரு, செக் பண்ணி பாருங்கள், ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் சுமாராக இருக்குது, நான் வேணால் உங்களுக்கு டெக்ஸ்ட் மோடில் நான் போட்டு விட்றேன். ஸோ கீழே வந்து இந்த ஃபுல் டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரிலாம் நான் ஏன் ஒரு ஒரு ப்ராக்டிக்கலாக லைவாக செஞ்சு காட்ட சொன்னேன்னா, ஸோ ஒரு கண்டென்ட் ரைட்டராக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த ஒரு கிளைண்ட்டு நம்ம ஒரு கிளைண்ட் அவருக்கு, அவர் நம்மளோட ஃப்ரீலான்சர், ஒரு கிளைண்ட்டும் ஃப்ரீலான்சருக்குள்ளே என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பு, நம்ம அவரை எப்படி வேலை வாங்கணும்,
அவருக்கு நம்ம கொடுக்குற வேலைகள் நம்ம எப்படி கரெக்ஷன்ஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம லைவாக செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டில் அந்த வீடியோ ரெடி பண்ணேன். லைக் பனானா போ ஒரு மேனுஃபேக்சரிங் வீடியோ மாதிரி. ஸோ இது நாம் ஏன் மெயினாக ப்ரொஜெக்ட் பண்ணேன்னா, கண்டென்ட் ரைட்டிங் வந்து ஒரு ஒரு ப்ரீஷியஸான ஸ்கில். ஸோ எல்லாராலையும் வர முடியாது. ஒரு 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 லிரிக் சிஸ்டம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனால் தொடர்ந்து இப்போது ஆன்லைனில் முக்கியமாக தமிழில் யூடியூப்பில் பார்க்குறேன், கிளப் ஹவுஸில் பார்க்குறேன், ஒரு கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஒரு விஷயம் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக அந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங்கை யார் வேணால் செய்யலாம், அது ரொம்ப ஈஸி அப்படின்னு போகிற பக்கத்தில் சொல்கிறாங்க. நான் வந்து டிமோட்டிவேட் பண்ண விருப்பப்படல. அதே நேரத்தில் ஒரு அவேர்னஸாக ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகணும். ஈவன் என்னோடய ரிலேஷன் சைட்லேயே ஒரு சில ஒரு பிளஸ் டூ படிக்கிற பெண்கள் யாராவது கேட்டால் கூட என்னோடய ரிலேஷன் சைடில் அவங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை எந்த ஃபீல்டு வேணால் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல்டு சொல்லுங்கன்னா, நான் கண்டென்ட் ரைட்டிங்காக என்ன சொல்லணும்னா, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிங்க. ஓகே, பிஏ இங்கிலீஷ் டீச்சர் படிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டென்ட் ரைட்டிங் ஸ்கில் கண்டிப்பாக வந்துடும். இங்கிலீஷ் இஸ் அ காமன் லாங்குவேஜ் கண்டிப்பாக. ஸோ அதனால் நீங்கள் பிஏ இங்கிலீஷ் டீச்சர் உட்காந்துட்டு தான் சம்பாதிக்கலாம். ஃபியூச்சர் எல்லாமே வந்து எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இ காமர்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ்லாம் ஒரு பெரிய ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போதோ, இது இல்லாமல் கண்டென்ட் ரைட்டிங் இல்லாமல் அது எதுவுமே நடக்காது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு ஒரு நான் சொல்கிற விஷயங்கள்லாம் போய் நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். பேஜ் ரெஸ்பான்சிவ்னஸ்னால் என்ன, பேஜ் ரெஸ்பான்சிவ்னஸ் ஓகேவா அப்படின்னா என்ன, பவுன்ஸ் ரேட்னா என்ன, இவர் சொன்ன மாதிரி. ஸோ அதெல்லாம் நீங்கள் தனிப்பட்ட முறை நாங்கள் கொடுக்குற எந்த இன்ஃபர்மேஷன் நம்மளால் கூட நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அதோட முக்கியத்துவம் தெரியும். ஏன்னா நிறைய பேர் வரீங்க சார், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் போட்டேன் சேல்ஸ் வரல. கீவேர்ட்ஸ் போடுறதுனால சேல்ஸ் வரல, கீவேர்ட்ஸை ஆப்டிமைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். இந்த இண்டெக்ஸிங் சொல்கிறாங்களா சார், அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுவோம் அப்படின் என்ன ஜென்ரலாக? இண்டெக்ஸிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒவ்வொன்றும் ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு டெஸ்ட் எழுதுறோம், டெஸ்ட்டை வந்து கலெக்ஷன் பண்ணுறதுக்கு டீச்சர் இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஸர் இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி கூகுளில் நம்ம கரெக்டாக ஃபார்மேட்டாக எடுத்துருக்கோமான்னு கூகுள் டெஸ்ட் பண்ணும், டெக்னாலஜிக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி அதை இண்டெக்ஸ் பண்ணி ஃபஸ்ட் ரேங்க்ல கொடுக்கலாம், ஃபஸ்ட் பேஜில் வைக்கலாமா, செகண்ட் பேஜில் வைக்கலாமான்னு பண்ணுறதுதான் கூகுள் இண்டெக்ஸிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸிங் பார்த்தீங்கன்னா க்ரால் பேஜ் பண்ணும். ஓகேவா? கூகுள் வந்து ஒவ்வொரு பேஜும் க்ரால் பண்ணும். நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, அந்த ஒவ்வொரு வெப்சைட்டும் அஞ்சு மெனு இருக்குது, அந்த அஞ்சு மெனு கீழே ஒரு பத்து பேஜ் ஓவராலாக இருக்குன்னா அந்த ஒவ்வொரு பேஜுமே ஆப்டிமைஸ் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணியிருக்கா கூகுள் அப்படின்னு பார்த்தா தான் உங்களுக்கு ஓவரால் எஸ்இஓ மேனேஜ் ஆகி உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்ப்ளீட் ஆகும். இது நான் மட்டும் இல்லை, இது பெரிய டிஜிட்டல் மார்க்கெட்டாக இருக்க நெயில் பட்டியலில் இதுதான் சொல்கிறாரு. இப்போ கூகுளோட சர்ச் இன்ஜின் வேறு, அமேசானோட சர்ச் இன்ஜின் வேறு, ஃப்ளிப்கார்ட்டோட சர்ச் இன்ஜின் வேறு. ஆனால் கூகுளோட சர்ச் இன்ஜினில் அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் இருக்காங்க, கரெக்டாக? கரெக்ட். கூகுளில் போய் தான் amazon.in சர்ச் பண்ணுவாங்க. இப்போது அமேசானில் நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து எஸ்இஓ பேசிஸில் கீவேர்டெலாம் இண்டெக்ஸ் பண்ணி ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதுறோம். ஸோ அதனால் கூகுளில் யாராலும் ஜென்ரலாக டைப் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் லிஸ்டிங்கோ ப்ராடக்ட்ஸோ மேலே வர வாய்ப்புகள் இருக்கா சந்தோஷ்? கண்டிப்பாக மேலே வரும். அது மேலே வரதுலேயும் என்ன ஒரு சின்ன சிக்கல்னா, அவங்க ஆடு அதிகமாக போடும்போது அந்த ஆடும் வரும். ஆனால் அதுலேயும் நீங்கள் எப்படி ஓவர் டேக் பண்ணலான்னா, அந்த ஆடு ரன் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா காப்பி ரைட்டிங் பண்ண எழுதி தந்த மாதிரி காப்பி ரைட்டிங் தேவைப்படும். ஆடு சும்மா நீங்கள் ரன் பண்ண முடியாது, இந்த இ காமர்ஸ்க்கு இப்படி ரன் பண்ணுங்கன்னு கூகுள்னு சொன்னால் கூகுள் அட்வர்ட்ஸ் வராது. அதுக்கும் நீங்கள் ரைட் பண்ணணும், இ காமர்ஸ் ஃபார் தமிழ், தமிழ் இகாமர்ஸ்க்கு கீவேர்ட்னா இப்போ தமிழ் இகாமர்ஸ், இ காமர்ஸ் ஃபார் தமிழ் கோர்ஸ், அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அந்த மாதிரி போட்டு கூகுள் ஆடில் ரன் பண்ணால் தான் அங்கேயும் கண்டென்ட் ரைட்டிங் வரும். ஸோ அங்கேயும் அந்த மாதிரி கண்டென்ட் ரைட்டிங் தான் மேஜர் ரோல் பண்ணது, உங்கள் காம்படிட்டர்ஸாக பீட் பண்ணேன். இப்போ என்னோடய காம்படிட்டர் வந்து இப்போ ஹேண்ட்லூம் மேட் நான் உங்களை வச்சு எழுதியிருக்கேன். இப்போது எனக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங்லாம் தேவையில்லப்பா, எதுக்கு போட்டேன், பிஸ்னஸ்னால் டக்குன்னு ஆரம்பிச்சோமா போனோமான்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், என்னோடய ஆல்ரெடி ஹேண்ட்லூம் மேட் விற்கிற காம்படிட்டரோட டிஸ்கிரிப்ஷனை காப்பியை அடித்து நான் அப்படியே போஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. இது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீச்சர்ஸு நம்ம ஸ்டூடெண்ட்ஸையும் கம்பேர் பண்ணி சொன்னேன் இல்லையா. இப்போ டீச்சர் எப்படி நீங்கள் இன்னொருத்தன் காப்பி அடிச்சு எழுதி போட்டால் அவங்களுக்கு அப்படியே அடிச்சு விட்டு ஜீரோ மார்க் போடுவாங்களோ, அது மாதிரி இங்கே ஆன்லைன் வரல கூகுளும் சரி அமேசான் ஆல்கரிதமும் சரி இது பிளாஜரிஸ்ட் கண்டென்ட். அதாவது இன்னொருத்தவங்களோட படைப்பை திருடி, கொஞ்சம் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறீங்க, திருடி அது கொஞ்சம் வேறு மாதிரி நீங்கள் எழுதியிருக்கிறது அங்கே தப்புன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். பயங்கரமான டூல்ஸ்லாம் ஆன்லைனில் இருக்குது, அது அமேசானே ஓன் டூல்ஸ் வச்சுருக்கு, கூகுளும் அதுக்குன்னு ஓன் டூல்ஸ் வச்சுருக்கு. அதனால் டக்குன்னு பார்க்கவே மாட்டாங்க, அடிச்சுட்டு உங்களுக்கு லாஸ்ட் இருக்கிறதே ரொம்ப லாஸ்ட் பேஜில் தான் உங்களோட பேஜ்லாம் க்ரால் ஆகும். ஷோர், ஓகே. உங்கள் ப்ராடக்ட்ஸோட லிஸ்டிங்கெலாம் எதுவும் பாதிப்பு ஏற்படாது, பயப்படாதீங்க. பட் என்னென்னா அதோடய சேல்ஸ் இம்பாக்ட் குறையும். ஏன்னா இது ஆல்ரெடி காப்பி அடிச்ச கண்டென்ட் தானே சொல்லிட்டு போய்க்கு இல்லை, ஒரு நாலாவது பேஜ்லையோ அஞ்சாவது பேஜோ தள்ளி விட்ருவாங்க. வி ஆர் லிவிங் இன் அ காம்படிட்டிவ் வேர்ல்ட் சந்தோஷ். அதாவது என்னென்னா நிறைய பேர் உள்ளே வராங்க காம்படிஷன். ஸோ அந்த இடத்துல நம்ம யூனிக்காக ஏதாவது செஞ்சுட்டே இருக்கும். கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங் வந்து இ காமர்ஸ்க்கு சம்மந்தப்பட்டு நம்ம கண்டென்ட் போகிறேன். ஸோ இப்போது உங்களை மாதிரி நிறைய கண்டென்ட் ரைட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஓகேவா? ஃபியூச்சரில் நம்ம வீடியோஸ் பார்க்குற யாரோ ஒருத்தர் கூட பிஏ இங்கிலீஷ் டீச்சர், எம்ஏ இங்கிலீஷ் படி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு கண்டென்ட் ரைட்டராக ஏதாவது ஒரு சஜஷன் சொல்ல முடியுமா? உங்களை நீங்கள் கண்டென்ட்டராக முடிவு பண்ணால் இதுலேருந்து ஆரம்பிங்க, இப்படி பண்ணுங்கள், அதனால ஏதாவது சஜஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. இப்போ நான் பேசிக்காக கண்டென்ட் ரைட்டிங்க்னு மட்டும் இல்லாமல் ரைட்டர் இஸ் எனி பாயிண்ட் ஃபிக்ஷன் ரைட்டிங் இருந்தாலும் சரி, இல்லை காப்பி ரைட்டிங் இப்போ எழுந்த மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை கண்டென்ட் ரைட்டிங்காக சரி, எதுவாக இருந்தாலுமே நீங்கள் புக்ஸும் நிறையா படிக்கணும். இந்த காலத்தில் பிளாக் ஃப்ரீயாகவே கிடைக்குது. இப்போ நிறைய பிளாக் ஃப்ரீயாகவே நம்மளுக்கு கிடைக்கும், அதை நீங்கள் படிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் யூடியூப் வீடியோ பார்க்குறத குறைச்சிக்கிட்டு
அந்த வீடியோ யூடியூப்ல தேடுறத நீங்க கூகுளில் தேடி பிளாகா படிச்சிங்கன்னா அதுவே போதும். நான் அப்படி தான் வளர்ந்தேன். நான் யூஜிபிஜியில் படிக்கும் யூடியூப்லாம் பார்க்கவே மாட்டேன். நான் கூகுளில் பார்த்து படித்து அதில் என்ன மீனிங் தெரியலையோ அதை கண்டுபிடிச்சி அதை தெரிய தெரிய யோசிக்க யோசிக்க நம்மளுக்கே ஓனாக எழுத வரும். இதுதான் பாயிண்ட். படிக்கணும், நிறைய படித்தா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எழுத வரும். ஸோ சார் என்ன சொல்கிறேன்னா, நம்ம யூடியூப்லாம் போகாதீங்க, தமிழ் காமர்ஸ் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் நிறைய பேப்பர் படிக்கணும், பிளாக் படிக்கணும். இப்போ அந்த ஒரு ஒரு இந்த ஒரு வே ஆஃப் ரைட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு எதாவது டூல்ஸ் இருக்கா? கண்டென்ட் ரைட்டிங்கிறதுக்கு ஒரு டூல்ஸ்லாம் வந்துருச்சு, நம்ம கீவேர்ட்ஸை போட்டு விட்டோம் அதுவே எழுதி கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மேன் ஒரு ஒரு மேனுவலாக ஒரு ஒரு நபர் எழுதி கொடுக்கறதுக்கும் ஒரு டூல்ஸ் எழுதி கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த டூல்ஸை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது, ஆனால் அதை கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வந்துருச்சு, அந்த டூல்ஸ் நீங்கள் கீவேர்டை போட்டு அதுவே எழுதி கொடுத்துரும். அந்த மாதிரி இருக்கா உண்மையிலே? அதுக்கு அதுக்கும் என்ன இருக்குது? அது எமர்ஜிங்காக வந்துட்டு இருக்கு, கண்டிப்பாக இருக்குது. அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரைட்டிங் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் கீவேர்ட்ஸ் போட்டிங்கன்னா அதுவே எழுதி கொடுக்கும். ஆனால் என்னென்னா, நம்ம சொன்ன மாதிரி நம்மளுக்கும் உள்ள ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட மைண்ட் செட் நம்மளுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தான் புரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுத முடியும். இப்போ அது ஜென்ரலாக யார் அந்த கீவேர்டு போட்டாலும் ஒரே ஆர்டிக்கல் ஒரே தான் எழுதி கொடுக்கும். நீங்கள் தமிழ் இகாமர்ஸ் போட்டாலும் எழுதி கொடுக்கும். உங்கள் தமிழ் இகாமர்ஸ்க்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் உங்களுக்கு தான் புரியும். இப்போ நான் தீமையான தமிழ் இகாமர்ஸ் போட்டாலும் அதே தான் உங்களுக்கும் எழுதி கொடுக்கும். அவர் என்ன சொல்லுவாருன்னா, இப்போ கலர்னு ஒரு வேர்டு இருக்கு, COLOUR, இந்தியன்ஸ் எல்லாமே அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, COLOUR. இதே அப்ராட் ஆடியன்ஸ் எப்படி படிப்பாங்கன்னா COLOUR, கரெக்டாக போலீஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆக்சென்ட் மாறும், அந்த ஒரு ஒரு வே ஆஃப் ஸ்பெல்லிங்லேருந்து ஆக்சென்ட் வரைக்கும் மாறும். ஸோ இப்போ நம்மளோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் ஒரு அஃப்லேட் மார்க்கெட்டிங் பண்ணும்போது வெளியூர் ஆடியன்ஸ் அவர் அப்ராட் ஆடியன்ஸ்னால் அவங்களுக்கு தக்கன மாதிரி கண்டென்ட் எழுதணும். பட் இந்த டூல் வந்து டிஃபால்ட்டாகவே எல்லாமே ஒரே மாதிரி போட்டு கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களாம் இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட் ரைட்டிங் வந்து பேசினா நிறைய பேசிட்டே இருக்கலாம். பட்டு என்னோட மோட்டோ என்னென்னா, நம்ம இ காமர்ஸ்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சோம்னா அதிலே தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். ஸோ ஒரு ஒரு பேருக்கு கண்டென்ட் கிடைக்கல எதுவும் போடக்கூடாதுன்னு தான் நான் இன்னும் யோசிச்சிருந்தேன். பட் இது ஒரு அவேர்னஸாகவும் சரி, இது ஆல்ரெடி இ காமர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக தானே இருக்குது அப்படினால தான் நான் ரிக்வஸ்ட் பண்ணி நான் சந்தோஷ் இங்கே வர வச்சேன். நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணார். மெயினாக வந்து சந்தோஷ் அப்படின்ற கண்டென்ட் ரைட்டரை நான் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணலை. பட் கண்டென்ட் ரைட்டர் நிறையா ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க நம்ம நாட்டில். ஸோ அவங்கள நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இவரை தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ண நான் சொல்லவே இல்லை, இவ்வளோ மாதிரி நிறையா சுற்றி உங்களுக்கு இருப்பாங்க, அவங்கள நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மொட்டையாக போய் கீவேர்ட் போட்டேன் கீவேர்ட் போட்டேன்னு சொல்லவே கூடாது. ஓகேவா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சர்வீஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க ஒரு பேட் சர்வீஸாக இருந்தால் கூட நீங்கள் நல்லா விசாரிச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பாக வந்து நீங்கள் சந்தோஷ நம்பர் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கண்டென்ட் ரைட்டர் காண்டாக்ட் நம்பர் போடுங்க. என்ன சார் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கலாமே ஓப்பனாக அப்படின்னு சொன்னால், ஒரு இஷ்யூஸ் இருக்குது ஒருத்தோட ஐடென்டிட்டி அதெல்லாம் கொடுக்கும்போது எனக்கு இஷ்யூஸ் வருது. இவரோட நம்பர் வேணால் என்னோடய ஆஃபீஸ் நம்பர் இருக்குது, கண்டென்ட் ரைட்டர் காண்டாக்ட் நம்பர் சந்தோஷ் காண்டாக்ட் நம்பர் போடாரு, நான் அனுப்பிச்சி விட்றேன். ஸோ மேஜராக வந்து கண்டென்ட் ரைட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஸோ இவங்க சொல்கிற மாதிரி போகிற போக்கில் செய்கிற விஷயம் இல்லை, அதுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்குது, அது உங்ககிட்ட இருந்தால் அதை வெளிக்கொண்டு வாங்க. செகண்டு, ஒரு பிஸ்னஸ் மேனாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், அவங்கள வேலை வாங்க தெரிஞ்சுக்கணும். உங்களை சுற்றி நிறைய கண்டென்ட் ரைட்டர்ஸ் இருப்பாங்க, ஃபைவரில் இருக்காங்க, எங்கெங்கேயும் இருக்காங்க, பர்டிகுலராக நீங்கள் தேடுங்க. ஓகேவா, நான் யாருமே இவர் ஒரு ஆள் தான் இந்த உலகத்தில் இருக்கான்னு சொல்லவே இல்லை, இவரமாக நிறைய பேர் இருப்பாங்க. பட் அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். ஸோ இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் அவேர்னஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இல்லை சார் நீங்கள் இந்த கான்டென்ட் உங்களோட நீச்சை விட்டுட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க சம்மந்தமாக பேசுறீங்க அப்படின்னு நினச்சா கூட தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸ் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ.